அழகு நகைகளின் நந்தபனம் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி. நறுமணம் அதிகம், நற்பலன்களும் அதிகம். நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். சரி, ஆப்பிள் வழியில சாப்பிடலான்னு போனார். வழியில பிரிச்சு பார்த்தா வெறும் தோல் மட்டும் இருக்கு. சரி, பொட்டலம் மாறி இருக்கும் போல இருக்கு. நம்ம யாரையும் தப்பா நினைக்க வேண்டாம்னு போயிட்டு வந்து அந்த ஆசிரியர் கேட்டார், என்னப்பா தோல் மட்டும் இருக்கு? நீங்க தோல் தானே சாமி கேட்டீங்க, அதனால தோல் கூட பழம் என்னப்பா பண்ண? நான் சாப்பிட்டேன் சாமி. இவருக்கு அறிவு வைக்கிறது பிரம்மாவோட குற்றம். நீ பிரம்மா வெளில கோச்சுக்கணும், இவனை ஏன் கோச்சுக்கணும்? அவர் அறிவு வச்சிருந்தா இப்படி நடந்துக்கிறார். கடைசியாக குடித்து முடித்த உடனே வீட்டில் மக் இருக்கும், பாத்திரம் இருக்கும். இந்த மாதிரி நான் உதாரணத்துக்கு இந்த பாத்திரம் வச்சிருக்கேன். இது நிறைய தீர்த்தம் எடுத்துக்கணும். மோதிர விரலால் ஓம்னு எழுதணும். நான் நடந்து போகிறேன், ஒரு கால் எறும்பு இறந்து போகும், அந்த பாவம் நமக்கு வரும். தன்னுயினும் நீப்பினும் செய்யக்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினைங்கிறார். சில பேர் நம்ம பஸ்ஸில் வேகமாக ஏறும், கண்ணாடி போட்டுருக்கோரு மூக்கள் இடிச்சிடும், அவருக்கு இங்கே வலிக்கும். வேகமாக ஏறும்போது ஒருத்தர் காலை மெரிச்சிடும், மற்ற உயிர்களுக்கு துன்பம் செய்கிற, அதெல்லாம் பாவம். அந்த பாவம் எல்லாம் அன்றாடம் பாவம் அன்றாடமே போயிடுமா? இதுக்கு அகமர்ஷண ஸ்நானம்னு பேரா. முருகப்பெருமான் சலங்களிலே ஆக உயர்ந்தது திருச்செந்தூர். ஏன்னா சுவாமி பூஜாமூர்த்தியாக இருக்கிறார். முருகப்பெருமான் ஐந்து சிவலிங்கங்களை வைத்து, ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜோதம் என்ற ஐந்து சிவலிங்கங்களை வைத்து முருகப்பெருமானே சிவபூஜை செய்கிறார். தினமும் சிவபூஜை பண்ணுவார். படியலிங்கம் வச்சு சந்திர மௌலீஸ்வரர்னு பேர். அந்த சேர்த்து தினமும் பூஜை பண்ணுவார். பெரியவர்களை பார்ப்பது நல்லது. பூஜையில் இருக்கும்போது பார்த்தா ரெண்டு விஷயம். திருச்செந்தூரில் வந்து வாரியார் சாமி செல்றப்போ அவருக்கு ஆப்பிள் கிடைத்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் பத்தி சொல்லியிருந்தீங்க எங்களுக்கு, எங்களோட நேர்களுக்கு. சஷ்டி போது ஆறு நாளும் சாப்பிட மாட்டாங்க சுவாமி, வெறும் தீர்த்தம் மட்டும் சாப்பிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே ஒரு அன்பர் வந்து உதவிக்கு வந்தார். அந்த ஊரில் அங்கே ஒரு அம்மா கவனிக்கிறவங்க, காரைக்கால் அம்மையார் மாதிரி, சாமி நம்ம வீட்டில் வந்து பட்டினியாக இருக்கிறாங்களே சுவாமி, இந்த பழம் ஆப்பிளாவது சாப்பிடுங்க, அவங்க வேண்டான்னு சொன்னால் மனம் நோகும். சரிம்மா நான் சாப்பிட்றேன்னு வாங்கி வச்சுட்டாரு. போன உடனே ஒரு பக்கத்தில் ஒரு சமாதி கோயிலில் பேசுகிறதுக்கு கூப்பிட்டாங்க. பக்கத்தில் உதவிக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார், அவர்கிட்ட சொல்லி அப்பா தோல் எடுத்து கொடுன்னார். சாமி போய் காரில் உட்காந்த உடனே அவர் ஒரு பொட்டலம் கொடுத்தார். சரி, ஆப்பிள் வழியில் சாப்பிட்லான்னு போனார். வழியில் பிரித்து பார்த்தா வெறும் தோல் மட்டும் இருக்குது. சரி, பொட்டலம் மாறி இருக்கும் போல் இருக்குது, நம்ம யாரையும் தப்பாக நினைக்க வேண்டாம்னு போயிட்டு வந்து அந்த ஆசிரியர் கேட்டார், என்னப்பா தோல் மட்டும் இருக்குது? நீங்கள் தோல் தானே சாமி கேட்டீங்க, அதனால தோல் கூட பழம் என்னப்பா பண்ண? நான் சாப்பிட்டேன் சாமி. அவர் பல் இல்லையன்னு தோல் எடுத்து கொடுக்க சொன்னால் வெறும் தோலை எடுத்து கொடுக்குறாரு. அவர் ஆசிரியரா? இவர் ஆசிரியராக இருந்தால் இவர்கிட்ட படிக்கிற மாணவர் எப்படி இருப்பார்னு சாமி நினைக்கிறாரு. ஏன் சாமி உங்களை பக்கத்தில் மிருதங்க வித்வான் தஞ்சாவூர்லேருந்து ராஜேந்திரன், ஏன் சாமி எதுக்குமே உங்களுக்கு கோபம் வரமாட்டேன்? ஏன்பா, சில பேர் கை இல்லை, சில பேர் கண் இல்லை, சில பேர் காது கேட்கலை. இவருக்கு அறிவு வைக்கிறது பிரம்மாவோட குற்றம். நீ பிரம்மா வெளில கோச்சுக்கணும், இவனை ஏன் கோச்சுக்கணும்? அவர் அறிவு வச்சிருந்தா ஏன் இப்படி நடந்துக்கிறார்? நம்ம இவ்வளோ கோச்சு கொடுப்பா, இப்போ பிரம்மா அறிவு கொடுக்கல, அதனால் அவரை தான் கோச்சிக்கணும். சாமி இப்படி யாரையும் குற்றம் குறை சொல்ல மாட்டாங்க. ரொம்ப அது மறக்க முடியாத அனுபவம். வாரியார் சுவாமிகள் குளிக்கும் போது ஓம் போட சொல்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அதை பற்றி எங்களோட நேயர்களுக்கு சொல்லுங்க ஐயா. சுவாமிகள் எப்பொழுதும் இறைவனை நினைப்பார்கள், நினையாத நாள் இல்லை. தினமும் குளிக்க போவாங்க. அப்போ குளிக்க போகும்போதே சீர்பாத வகுப்பு என்று அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார். உததி இடை கடவு மரகத வருணகுல 95 வரையும் சொல்லுவாங்க. அப்படி அதுக்குள்ளே குளிச்சுருவாங்க. குளித்து முடிச்சுட்டு நிறைவாக சாமி எப்பவும் இதில் வைப்பேன். இப்போலாம் நிறைய பேர் ஷவரில் குளிப்பாங்க, வெளிநாட்டில் பாத் டேப்னு சொல்லி டப்பில் குளிப்பாங்க. அப்படி இருந்தாலும் நான் 1990 பம்பாயிலே பணிபுரிந்தேன். அப்பொழுது அங்கே நெருவூர்னு ஒரு பகுதியில் பெருமாள் கோயில் கால்கோள் விழாவில் பேசுகிறார். அப்படி பேசும்போது மக்களுக்கு அவர் விண்ணப்பமாக வேண்டுகிறார், உங்களுக்கெல்லாம் நான் ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறேன், எல்லாரும் ஸ்நானம் பண்ணுவீங்க, ஸ்நானம் பண்ணாமல் இருக்க தலை குத்திலாம் உடம்புக்கு உழுக்குவிப்பீங்க. கடைசியாக குடித்து முடித்த உடனே வீட்டில் மக் இருக்கும், பாத்திரம் இருக்கும். இந்த மாதிரி நான் உதாரணத்துக்கு இந்த பாத்திரம் வச்சிருக்கேன். இது நிறைய தீர்த்தம் எடுத்துக்கணும். மோதிர விரலால் ஓம்னு எழுதணும். அவளவாளுக்கு எந்த இப்போ நாமம் பிடிக்குமோ அந்த பேரை எழுது. நான் இந்த நாமம் சொல்ல, நீங்கள் சிவனை கும்பிட்றது வந்தால் ஓம் சிவாய நம பஞ்சாட்சரம்னு பேர். அதற்கு மேலே சைவத்தில் மந்திரம் கிடையாது, நமச்சிவாயம்னு எழுதுவாங்க. நான் முருகனை கும்பிட்றேன், சரவண பவான்னு எழுதுறேன். நீங்கள் ஸ்ரீராம ஜெயம்னு எழுதுவாங்க. ஓம் நமோ நாராயணாய நம அஷ்டாட்சரம் சொல்லுவாங்க. வைஷ்ணவர்கள் ஓம் நமோ நாராயணா. இதை மோதிர விரலாலே அவர்களுக்கு பிடித்த இறைவன் நாமத்தை எழுதணும். எழுதிட்டு இப்படி மூடி வச்சுட்டு வடக்கு பார்த்து பூஜை ஜபம்லாம் வடக்கு நோக்கி செய்யணும். இதை மூடிட்டு நாக்கோ உதடோ அசையாமல் மனசு மட்டும் நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம. வைஷ்ணவா தான் ஓம் நமோ நாராயணாய நம, ஓம் நமோ நாராயணாய நம, நாராயணா நம என்று சொல்லும் நன்னெஞ்சருங்கிறார். நாராயணான்னு சொல்லாவே அது நல்ல நெஞ்சமா. பொன்னரங்கம் போற்றாத பேரெல்லாம் புலையர்தாமேங்கிறார் ஆழ்வார்.
ஆயுஸில் ஒரு முறையாவது பொன்னரங்கத்தை, அதுபோல் அந்த பகவன் நாமாவை எழுதணும். ஒரு 10 முறை சொல்லிவிட்டு அந்த தீர்த்தத்தை தலைக்கு அப்படியே குளிக்கலாம். குளிக்காம 3 முறை சம்ரட்சணம் பண்ணிட்டு உடம்புக்கு ஊற்றிட்டு வரும். இதற்கு அகமர்ஷ்ண ஸ்நானம் பேர். வேதத்தில் இருக்கான். இதை அன்றாடம் செய்கின்றப்பாவும் அன்றாடே போகும். நான் நடந்து போகிறேன், ஒரு கால் எறும்பு இறந்து போகும், அந்த பாவம் நமக்கு வரும். தன்னுயினும் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினைங்கிறார். சில பேர் நம்ம பஸ்ஸில் வேகமாக ஏறும், கண்ணாடி போட்டுருக்கோரு மூக்கள் இடிச்சிரும், அவருக்கு இங்கே வலிக்கும். வேகமாக ஏறும்போது ஒருத்தர் காலை மெரிச்சிரும், மற்ற உயிர்களுக்கு துன்பம் செய்கிறார், அதெல்லாம் பாவம். அந்த பாவம் எல்லாம் அன்றாடம் பாவம் அன்றாடமே போயிடுவோம். இதுக்கு அகமர்ஷ்ண ஸ்நானம்னு பேராம். சீர்காழியிலே ஞானசம்பந்தரப்பா குளத்தில் குளிக்கிறார். அப்போ குளத்தில் குளிக்கும்போது இப்படி பண்ண முடியாது, ஆகனா அவரே தண்ணியில் முழுகிய இந்த மந்திரத்தை சொல்கிறார். அவங்க அந்த காயத்ரி மந்திரத்தை தண்ணியிலேருந்து சொல்லுவோம், பலன் அதிகம். அதுபோல் தினம் இப்படி கடைசியில் இப்போ நான் எங்கள் பையன் பேரனுக்கெல்லாம் சொல்லுவேன், கனடாவில் இருக்கிறாங்க, சாமி தண்ணியை ஊற்றினேன் தாத்தான்னுவோம். தினம் இந்த மாதிரி அதில் முருகான்னு எழுதி கையை மூடி 10 முறை முருகா முருகான்னு சொல்லி அந்த தண்ணி ஊற்றினா ஆத்ம பலம் வரும். அன்றாட செய்கிற பாவம் அகமர்ஷ்ண ஸ்நானம்னு பேர். இது எல்லாரும் செய்யலாம். உங்களை நான் காசு பணம் கேட்கல, உங்கள் ஆத்மா சக்தி வளரும். இதை உங்களுக்குலாம் பணிவன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் என்று பம்பாயில் சொன்னார். ஏ அது இன்று என் காதிலே ஒலித்து கொண்டு இருக்குது. அதனால் மக்கள் நம்ம பக்தி நேயர்கள் அத்தனை பேருக்கு பயன்படும் வகையிலே சொல்கிறேன், எல்லாரும் இது தினமும் செய்யலாம். குளிக்காதவங்க இல்லையே, குளிக்கும்போது 2 நிமிஷம் உங்களை யாகம் பண்ணுங்க, அன்னதானம் பண்ணுங்கன்னா செலவே, இது பொருட்செலவே இல்லையே, அருட்செல்வம் என்று வாரியார் ஒரு அற்புதமான ஒரு பழக்கச்சலாக இப்பொழுது பல பேர் செய்கிறார்கள். இது என்று வாசன் இருக்காங்க, ஆனந்த விகடனில் பத்திரிக்கை வாசன் பேர், அந்த அம்மா பேர் பட்டம்மாள். அவங்க சாமிக்கு கடிதம் எழுதுறாங்க, குளிக்கும்போதெல்லாம் உங்களை நினச்சிக்கிறேன் சாமின்னு. ஏம்மா என்ன நினச்சிக்கிற அம்மா, சாமி நீங்கள் இந்த மாதிரி சாமி தண்ணி குளிக்கணும்னு சொன்னீங்க, தினமும் இப்போ குளிக்கும்போதெல்லாம் முருகநாமத்தை எழுதி நான் குளிக்கிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள். அதான் விதை போட்ட செடி முளைக்கணும், எனக்கு சந்தோஷம் சொன்னால் செய்கிறாங்களே என்று. அதனால் பக்தி நேயர்கள் எல்லோரும் இதை செய்தால் வாரியார் சுவாமி உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்வார்கள் என்று சொல்லி இந்த 6 சமயம் நான் சொல்லியிருந்தேன். 6 சமயத்திற்கும் ஒவ்வொரு இடம் ரொம்ப சிறப்பு. முருகப்பெருமான் சலங்களிலே ஆக உயர்ந்தது திருச்செந்தூர். ஏன்னா சுவாமி பூஜாமூர்த்தியாக இருக்கிறார். முருகப்பெருமான் 5 சிவலிங்கங்களை வைத்து, ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜோதம் என்ற 5 சிவலிங்கங்களை வைத்து முருகப்பெருமானே சிவபூஜை செய்கிறார். அப்படி சிவாய நம சிவலிங்காய நம அர்ச்சனை பண்ணி கொண்டு இருக்கும்போது தேவகுரு வியாழ பகவான் முருகான்னாரு. ஒரு தாமரையோடு அர்ச்சிக்கிறது இருந்து அந்த தாமரையோடு காட்சி கொடுத்தார். இன்றைக்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமான்கிட்ட தாமரை பூ இருக்கும். சுவாமி பூஜாமூர்த்தி எப்பயுமே வாரியார் சாமி கூட பார்க்க, சாமி நீங்கள் பூஜை எப்போ முடிப்பீங்க, பூஜையில் காலையில் வரோம், எத்தனை மணிக்கு பூஜை பண்ணுவீங்க கேட்பாங்க. அதே மாதிரி ஆதி சங்கராச்சாரியார் தினமும் சிவபூஜை பண்ணுவார். ஸ்படிகலிங்கம் வச்சு சந்திர மௌலீஸ்வரர்னு பேர், அந்த சேர்க்கு தினமும் பூஜை பண்ணுவார். அதனால் சுவாமி பெரியவர்களை பார்ப்பது நல்லது. பூஜையில் இருக்கும்போது பார்த்தா 2 விஷயம், இறைவனோடவே இருந்து பார்க்கறதுங்கிறது விசேஷம். அதனால் திருச்செந்தூர் வந்து முருகப்பெருமான் பூஜாமூர்த்தி. அதனால் முருகன் ஸ்தலங்களில் ஆக உயர்ந்தது திருச்செந்தூர். விநாயக பெருமானுக்கு ரொம்ப சிறந்த ஊர் பிள்ளையார்பட்டி. இன்னொன்று நம்பியாண்டார்கள் நம்பி பூசித்த தலம் நன்னிலம் பக்கத்தில் நம்ம சிறுதொண்ட நாயனாருடைய ஊர். அந்த ஊரில் இருக்க விநாயகர் ரொம்ப சிறப்பு. பொல்லாப்பிள்ளையார் அது திருச்செந்தூரில் இருக்குது. திருச்செந்தூரில் பொல்லாப்பிள்ளையார் திருவலஞ்சுழின்னு ஒரு ஊர் இருக்குது, சுவாமி மலைக்கு பக்கத்தில் இருக்கும், அந்த நுரையில் இருக்கும், கடல் நுரையில் செய்த வெள்ளப்பிள்ளையார், அது ரொம்ப சிறப்பு விநாயகரை பொறுத்தவரையிலும். அம்பாள் ஸ்தலங்களில் ஆக உயர்ந்தது மீனாட்சி. பெருமாள் ஸ்தலங்களில் உயர்ந்தது ஸ்ரீரங்கம். அதுபோல் சிவபெருமான் ஸ்தலங்களில் உயர்ந்தது சிதம்பரம். முருகப்பெருமான் ஸ்தலங்கள் திருச்செந்தூர். அந்த ஊருக்கு வருடந்தோறும் விசாரங்களில் வாரியார் சுவாமி அங்கே போவார். உங்களை எல்லோருக்கும் முருகன் கருணை துணை செய்யும். நன்றி, வணக்கம். அழகு நகைகளின் நந்தபனம் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி. நறுமணம் அதிகம், நற்பலன்களும் அதிகம். நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய்.